ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் போஸ்ட் நம்ம டிஎன்இபி பில் பேமெண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதில் வந்து டிஎன்இபி வந்து கரெக்டாக தான் வந்து பில் கால்குலேஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் வந்து அதை வந்து டீட்டெயிலாக அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வந்து அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கு கால்குலேட் பண்ண பில் அமௌண்ட்டோட அப் வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது டிஎன்இபி வெப்சைட்டில் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பரோ இல்லை யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிக்கோங்க இப்போ நான் அக்கௌண்ட் சம்மரியில் போய்ட்டு என்னோடய சர்வீஸ் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இது என்னோட சர்வீஸ் நம்பரோட அக்கௌண்ட் சம்மரி இதை கீழே வந்தேன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் இப்போ நாங்கள் பேமெண்ட் பண்ணது இது எவ்வளோ யூனிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது யூனிட் இது வந்து ரெண்டு பில்லிங் சைக்கிள் அதாவது நாலு மாதத்துக்கான பில் அமௌண்ட்டு தான் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் சுத்தமாக ரீடிங் எடுக்காததால் அதுக்கு ப்ரீவியஸ் மந்த் எவ்வளோ அமௌண்ட் எட்நூறுவா வந்தது அதே அமௌண்ட்டு வந்து அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம் எட்நூறுவா பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போது அதுக்கான ஸ்ப்ளிட்டப் பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க கிளி அதில் நீங்கள் மவுஸ் எடுத்து போவோம் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எப்படி வந்தது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து அப் போட்டிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஎன்இியோட ரேட் ஸ்லாப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அது பில் அமௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் டோட்டல் யூனிட் ஃபார் டூ பில்லிங் சைக்கிளுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது அதாவது ரெண்டு பில்லிங் சைக்கிளுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது யூனிட் வந்து வந்திருக்கு அதை வந்து டிவைடட் பை டூவாக போட்டால் அதாவது ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு வந்து டிவைட் பண்ணால் ஐநூற்றி அறுபது யூனிட் இப்போ இந்த ரேட் ஸ்லாப் எடுத்துக்கங்க இப்போ ஐநூற்றி அறுபது யூனிட்டுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க ஐநூற்றி அறுபது யூனிட்னா இந்த ரேட் ஸ்லாப்பில் வரும் ஃபஸ்ட்டு நூறுனு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இப்போது நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா ஐம்பது பைசா இரநூத்தி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அறுபது பைசா ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி அறுபது யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுரூபா அறுபது பைசா டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறுரூபா வருது ஃபிக்ஸட் சார்ஜ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு டோட்டலாக இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆற ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுறாங்க அதாவது ரெண்டு பில்லிங் சைக்கிள் இப்போ ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு தான் இந்த அமௌண்ட் இதை ரெண்டு பில்லிங் சைக்கிளுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபா வந்திருக்கு இதில் நம்ம பேமெண்ட் பண்ண அந்த எட்நூறுவா ப்ரிவியஸாக பே பண்ண அந்த எட்நூறுவா வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பில் வந்து வந்திருக்கு இது தான் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இது மாதிரி டீட்டெயிலாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்காது டிஎன்ஏபி பார்த்திங்கன்னா வெறும்னே நாலு மாதம் யூனிட் டோட்டலாக கால்குலேட் பண்ணி போட்டுட்டு பக்கத்துலேயே அதுக்கான அமௌண்ட்டும் போடுவோம் எல்லாரும் பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கு தான் டோட்டலாக வந்து கால்குலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இது மாதிரி வந்து நீங்களும் உங்களுடைய யூனிட் வந்து டிஎன்இபி வெப்சைட்டில் வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்